சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மகேஷே, மகேஷே, என்னங்க இங்க தான் இருக்கியா? யூனிஃபார்ம் அயன் பண்ண சொன்னேன், எங்க? ஓ, இந்த அயன் பண்ணிட்டு வரேன். என்னடி ஏய், உன்னை தான் எந்த வேலையும் பார்க்கணும் சொல்லிருக்கல, நீ எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா? குடுறி. என்னங்க இப்போதான் போனா அதுக்குள்ள பண்ணிட்டியா? நான் தான் பண்ணினேன். அப்படியா? தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், பிடிங்க, போய் மாத்திட்டு வாங்க. சொம்ப பிடிங்க. தோசை வேற ஊத்தணும். அக்கா இருங்கக்கா, நான் தோசை ஊத்தி கொடுக்கறேன், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் புருஷனுக்கு தோசை ஊத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு என்னடி கஷ்டம்? ஆமா, அவருக்கு தோசை ஊத்தி கொடுக்க நீ யாரு? சும்மா தானக்கா இருக்கேன். அத்தானுக்கு தோசை ஊத்தி கொடுத்தா என்ன, அக்காவுக்கு உதவியா இருக்குமேன்னு சொன்னேன். அத்தானா? ஆமா, நீங்க எனக்கு அக்கானா, அவர் எனக்கு அத்தான் தானே, அதான முறை. ஏய், இவ்வளவு முறை தெரிஞ்சவ, அவர் அண்ணன் கூப்பிட்டு என்ன அண்ணன் கூப்பிட்ட என்ன? அது எப்படிக்கா, உங்களை முத முதலா பார்த்ததுல இருந்து அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டேன், இனிமே எப்படிக்கா மாத்திக்க முடியும்? ஏக்கா, நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டா என்னக்கா, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி இல்லையா? அதே மடிப்புலாம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்றியம்மா. எப்படி பழக்கமா இருக்கும்? சரி, தோசை சுடு, சாப்பிட்டு கிளம்புறேன். தோசை எல்லாம் இல்ல, மாவு புடிச்சு போச்சு, வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க. சரி, சாவி கூட நான் கிளம்புறேன். எடுக்கிறேன். இன்னும் சம்பாதிக்கிற மட்டும் மனசுல வச்சுட்டு வேலை பாருங்க, மத்த எதையுமே யோசிக்காதீங்க. என்னடி நீங்க அட்வைஸ்லாம் பலமா இருக்கு. புத்தி தடுமாற காலத்துல இது எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? புத்தி தடுமாறுதா யாருக்கு? எனக்கு என்னடி புத்தி தடுமாறி போயிட்டேன்? அது சொல்லுங்க, முந்தியெல்லாம் நீங்க ராப்பகல வண்டி ஓட்டி சம்பாதிப்பீங்க, இப்ப எல்லாம் காலைல ஒரு மணி நேரம் வண்டி ஓட்டி வந்தா கூட களைப்பா இருக்கு, ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன் வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்தா சம்பாத்தி எங்கிட்ட போயிரும்ல, அதுக்காக தான் சொன்னேன். நீங்க வீட்டுக்கெல்லாம் வரவேணா, சம்பாதிக்கிறதுல குறியா இருங்க, சரியா? ரெஸ்ட் எடுக்காம நான் வண்டி ஓட்ட சொல்றியா? அப்படியே இருங்க சொன்னது, ரெஸ்ட் எடுங்க. வண்டி ஓடாத சமயத்துல வண்டியில படுத்து ரெஸ்ட் எடுங்க. இதுக்காக வீட்டுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டிய வயசுல பொழுது போக்கிறதீங்கன்னு தான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த வயசுல ஓடி சம்பாதிச்சாதான் உண்டு, அப்புறம் வயசு சம்பாதிக்க முடியாதுல்ல. அப்ப குடும்பம்? குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இங்க பாருங்க, என்ன சவாரி வந்தாலும் விடாதீங்க, எல்லாத்தையும் ஒத்துக்கோங்க, ராப்பகெல்லாம் உழைங்க, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, சரியா? கிளம்புங்க. அப்புறம் ஏங்க, ஒரு நிமிஷம், நீங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு போன் பண்ணிட்டு வாங்க. புது கண்டிஷனா இருக்கு. அது அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வரும்போது நான் பாட்டு கடைக்கு எங்கேயாவது போயிட்டேன்னா அதுக்காக தான் சொன்னேன். நீ போன என்ன, அதான் வீட்டுல ரேவதி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பாத்துக்கிறது? இல்லைங்க, அவளை வீட்டுல வச்சுட்டு கதவு திறந்து போட்டா அவங்க சாதிக்காரவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிரும்ல, அதான் சொல்றேன். நீங்க போன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க போன் பண்ணீங்கன்னா நீங்க வர நேரம் தெரிஞ்சிட உசார் ஆயிருவேல. உசார் ஆயிடுவியா? இல்லைங்க, வெளியே போயிருந்தா கூட உடனே திரும்பி வந்துருவேன் இல்லங்க, அது சொன்னேன். சரி சரி, நீ சொல்ற மாதிரி வீட்டை பத்திரமா பூட்டியே வச்சுக்க, நாம தான் பத்திரமா வச்சு ஆதரவு கொடுக்கணும். வரேன், நீங்க கிளம்புங்க. சரி போங்க. ஆதரவு கொடுக்கணும், ஆதரவு உங்களுக்கு தெரியாது. இன்னும் எத்தனை நாள் தான் நீங்க தங்குவா? தங்கவேலி என்னைக்கு என்ன கூப்பிட்டு போறாரோ அது வரைக்கும் இங்கதான்க்கா. தங்கவேலி எப்படி உன்ன வந்து கூட்டி போவா? அவருக்கு நான் இங்க இருக்கிறது எப்ப தெரியுதோ அப்பதாக்கா வந்து கூட்டிட்டு போவாரு. அவனுக்கு எப்படி நீ இருக்கிற இடம் தெரியும்? அவரா போன் பண்ணாதான் உண்டுக்கா. ஏன் நீ போன் பண்ணல? அது எப்படிக்கா, அவர் போன் தான் மிஸ் ஆயிடுச்சு, அவரா கூப்பிட்டு கேட்டதாக்கா உண்டு. இது வேறையா?